ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ சேலமில் இருக்க பாஷ் அப்படிங்கிற ஷாப்பில் தான் வந்து டிஷ்வாஷர் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க வந்திருக்கோம். என்ன டிஷ்வாஷர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சைட்டில் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இந்த டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா 41,000 சொன்னாங்க ஷாப்பில். அப்புறம் தீபாவளி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா HDFC கிரெடிட் கார்டுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இருக்குது 3,000 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து வேண்டாம், எங்களுக்கு வந்து இது ஆன்லைன் ப்ரைஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டு பார்கெயின் பண்ணோம். அப்போ தான் வந்து ஆன்லைன் ப்ரைஸ்க்கு வந்து 37,000 ஓகே அப்படின்னு சொல்லி 37,000 வந்து வாங்கிட்டோம். இப்போ வாங்கினதை தான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் வந்து அவங்களே வந்து பேக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் வந்து வரவங்களே வந்து பேக்கிங் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஷோரூம்லேருந்து வரனால ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் அவங்களே வந்து நம்மளுக்கு அதில் எழுதி கொடுத்துருவாங்க, அந்த சர்வீஸ்க்கு வரவங்களே. அதனால் நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து கிளைமும் பண்ணி நம்ம வந்து எதாவது ரிட்டர்ன் பண்ணனாலும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதே தான் ஆன்லைனுக்கும் இதே பேசிஸில் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கீழாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாண்டு வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த ஸ்டாண்டு. டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி ரொம்ப வந்து சவுண்டு கேட்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ரொம்ப வைப்ரேஷன் இதெல்லாம் இருக்காது. அதனால 1.5 ஹைட் வந்து நான் ஓகே தான். இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000. இந்த டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்ஜென்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ரின்ஸ்க்கான அந்த லிக்விடும் வந்து ஊற்றிக்கலாம். டிட்டர்ஜென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து போடணும். அதிலே வந்து அளவு வந்து சும்மா அந்த மெஷர்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பூன் வச்சு நம்ம வந்து வந்து ஃபுல் லோடு வைக்கிறப்ப அந்த லோடுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கணும். இது வந்து க்ளோஸ் பண்ணுறது அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். அது க்ளோஸ் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷினை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா அதுவே ஓப்பன் பண்ணி டிட்டர்ஜென்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கும். இந்த கீழே இருக்கிற ட்ராலியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சில்வர் இது மாதிரி கொடுத்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட் ஆகும். அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, தக்காளி குட்டி குட்டியாக இருக்கும்ல, கட் நம்ம ஏதாவது வாஷ் பண்ணாமல் போட்டோம்னா அதெல்லாம் அப்படியே இருக்கும். அதை தான் நம்ம எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. இது வந்து ரெண்டு அங்கே வந்து ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஆரோ மார்க்கும் வந்து மீட் ஆகிக்கிச்சு அப்படின்னா வந்து அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த ரெண்டு ஆரோ மார்க்கும் வந்து தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம அதுக்கு ஓப்பனில் இருக்குன்னு அர்த்தம். இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாவே வந்து இப்படி எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து தனியாகவும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. பாருங்கள், அங்கே ஒரு ரெண்டு ஆரோ மார்க் இருக்குன்னு சொன்னல, அதுதான் அந்த ரெண்டு ஆரோ மார்க்கு. அது வந்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணிட்டோம்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இழுத்தாலும் வர ஓப்பனே ஆகாது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நம்ம சால்ட்டு வந்து கொட்டி வைக்கணும். சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. டிஷ்வாஷருக்குன்னே ஒரு சால்ட் இருக்கும். அந்த சால்ட்டும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஷேப்பில் தான் இருக்கும். அதை வந்து வாங்கி ஒரு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொட்டி வச்சுட்டா போதும், ஒரு 40 வாஷ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே அப்புறம் நம்ம வைக்கிற பாத்திரம்லாம் மேலே ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க, கீழே ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க. கீழே வைக்கிற பாத்திரம் மேல் ஃபேன்லையும் கீழ் ஃபேன்லையும் டச் ஆகக்கூடாது. அதேமாதிரி மேலே வைக்கிற பாத்திரம் கீழ் ஃபேனில் வந்து இடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது தட்டுனுச்சுன்னா மிஷின் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபேன்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஸ்டாண்டு கீழே இருக்குல்ல ட்ராலி, அது வந்து பிளேட் ஸ்டாண்டுக்கான ட்ராலி. மேக்ஸிமம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராலி ஒரு சைடு இருக்கிற பிளேட் ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸடி, இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து வேணும்னா வந்து பிளேட் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பெரிய பாத்திரம்லாம் அங்கே வந்து வச்சுக்கலாம். அந்த இன்ஸ்டால் பண்ண அந்த பர்சன் வந்து என்ன சொன்னாருன்னா எந்தெந்த பாத்திரம் யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அது வந்து வெள்ளி பொருளாகவும் இருக்கலாம், இல்லைனா ஸ்டீல்லே வந்து SS ரொம்ப பியூராக இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அலுமினியம் கடாய் குக்கர் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். பிளாஸ்டிக் வந்து இந்த லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டப்பர் வேர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கடையெல்லாம் ஷாப்ஸ்லாம் கொடுப்பாங்களே ஃப்ரீயாக பிளாஸ்டிக்ஸ், அது கூட யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கடாய் அயன் கடாய் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து மண்பாண்ட பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். தென் வந்து நம்ம எது எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செராமிக் போரோசில் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டப்பர்வேர் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ பாத்திரம்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் வந்து ஒரு டம்ளர் வைக்கிறோம் அப்படின்னா அதை நிமித்தி வைக்கக்கூடாது, எல்லாமே கமுத்தி தான் வைக்கணும்.
எல்லா பாத்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவுத்தி கவுத்தி தான் வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கீழேருந்து தான் நம்மளுக்கு தண்ணி வந்து ஃபோர்ஸாக அடிக்கும். அப்போ வந்து அப்போ தான் வந்து அது நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இல்லைனா வந்து நீங்கள் இப்படி நேராக நிமித்தி வச்சிங்க, இப்படி சைடாக வச்சிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே கடைசியாக வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே எல்லாமே தண்ணி நிற்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவுத்தி வைங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த டிஷ்வாஷரோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல். உள்ளே இருக்கிற அந்த நாலு சைடு இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ். இந்த ட்ராலி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் ட்ராலி தான், வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே எடுத்து கிளீனிங் பர்பஸ்க்காக எல்லாமே ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். அங்கே மேலே இருக்கிற ட்ராலியை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக. அதுலேயே வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ராலியில். எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது பெரிய பெரிய பாத்திரம்லாம் வைக்கிறோம், இடம் வந்து ஹைட் பத்தில் அப்படின்னா நம்ம அதை வந்து எடுத்து கீழாவும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அந்த பாத்திரத்தை வச்சு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் கடாய். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்கு இருக்குது, கடாய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பார்க்கல். எக்ஸ்பிரஸ் பார்க்கல் வந்து அதுவே வந்து ஒரு 60 மினிட்ஸ் 1 ஹவர் வந்து ஓடும். அதுதான் வந்து நம்ம மிக்சடு கடை, நம்ம மிக்சடு பாத்திரம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடும். ஈகோ அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைமிங் வந்து கன்சப்ஷன் எல்லாமே ஜாஸ்தி. குயிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் தான் ஓடும். அந்த 1/2 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரை மட்டும் பண்ணி தராது, மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரின்ஸ் பண்ணி ட்ரையும் பண்ணி தந்துடும். நம்மளோட பாத்திரம் எல்லாமே ட்ரை ஆகிடும், பட் குயிக்கில் வந்து ட்ரை பண்ணாது. ஸோ அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் ஓடும் அப்படின்னு சொன்னார். இந்த ப்ரீ ரின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து சும்மா தண்ணி போட்டு வாஷ் மட்டும் பண்ணி கொடுக்கும். நம்ம இப்போ ஏதாவது வந்து சும்மா லைட்டாக வந்து தண்ணி மட்டும் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படிங்கிற பாத்திரம்லாம் வந்து ப்ரீ ரின்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இருக்க அந்த வேரியோ எக்கோ, அதுக்கப்புறம் ஆஃப்லோடு, எக்ஸ்ட்ரா ட்ரை, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ என்னன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இப்போ ஆட்டோ வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஆஃப்லோடுங்கிறத கிளிக் பண்ணோம்னா டைமிங் வந்து ஒரு 1.5 மணி நேரம் காமிக்குதுன்னா ஒரு 10-15 நிமிஷம் வந்து கம்மியாக காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் லோடு அப்படிங்கிறத. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து இதெல்லாம் இப்படி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் கன்செப்ஷன் மட்டும் மாறி காமிக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தண்ணி ஏதாவது நம்ம வால்வு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா செக் வாட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அதுலேயே ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே காமிக்கும். அதுக்கப்புறம் ரீஃபில் சால்ட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது. சால்ட் ஏதாவது நம்ம கொட்டாமல் விட்டுட்டோம், ஏதாவது வந்து தீந்து போச்சு அப்படின்னாலும் அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து அலாரம் கிளாக் மாதிரி அது வந்து பிளிங்க் ஆகும் அந்த லைட்டு. அப்புறம் ரீஃபில் ரின்ஸ் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவும் வந்து நம்ம அந்த ரின்ஸ் லிக்விட் வந்து ஏதாவது தீந்துருச்சு இல்லை நம்ம ஊற்ற மறந்துட்டோம் அப்படின்னாலும் அதுலேயே வந்து காமிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு இல்லை ரைட் சைடில் இருக்கிற 2 பட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைம் கூட நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து நம்ம எந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இப்போ நான் காலையில் 6 மணிக்கு எனக்கு பாத்திரம்லாம் தேவைப்படுதுன்னா நான் ஒரு 4 மணிக்கு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 4 AM டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அது 4 AM தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம பவர் பட்டன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து எல்லாத்தையுமே அவர் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. 1 kg சால்ட்டை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ 1 மந்த் பக்கம் நம்ம மேலேயே வந்து யூஸ், 1 டேக்கு 1 தடவை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 டேஸ் வந்து இந்த சால்ட் வரும். பட் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வேணும்னா ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கட்லரி பேஸ்கெட்டு. இது வந்து நம்ம டிட்டாச்சபிள் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நம்ம பெரிய பாத்திரம் வைக்கிறப்ப இது பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு பாருங்கள், ஃபில் பண்ணிட்டு லைட்டாக சரிசமமாக பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணாவே போதும், நல்லா லாக் ஆகிக்குது. இப்போ டிஷ்வாஷர் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்னென்ன அதுக்கு வந்து தேவை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொதல் இட வசதி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாஷிங் மிஷின் அளவுக்கே தான் இது வந்து இருக்கும். இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டர் டாப் டிஷ்வாஷர் கூட இருக்குது, அது கூட நீங்கள் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அது கூட நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்தப்பில் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் பைப் வந்து கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் வந்து 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் தான் வந்து வேணும். நாங்கள் வந்து 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் வந்து எங்களுதில் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து
அதை வந்து எலக்ட்ரிஷியன் கூட்டிகிட்டு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்கள் இப்போ லோட் பண்ணுறது தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுக்கி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு அடுக்கி வைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது, ஆனால் அடுக்கி வைக்க வைக்க தான் நம்மளுக்கு வந்து ஐடியா வரும், எப்படி எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எப்படி எப்படி அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி பாத்திரம் இருக்காது, எல்லா வீட்லேயும் வித்தியாச வித்தியாசமாக பாத்திரம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அடியில் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நான் சுற்றி பார்க்குறோம். சுற்றி பார்க்குறப்ப அது எதுலேயுமே தட்டில், பிளேட்டில் எதுலேயுமே தட்டில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஃபேனையும் சுற்றி பார்க்குறோம். நம்ம மிஷின் வாங்குறப்பே பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க, அது வந்து டேப்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதுலேயே வந்து லைட்டாக மேலே வந்து ஒரு லைட்டாக வந்து பேப்பர் வந்து கோட்டான மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து ஓடுறப்ப அந்த மிஷினே வந்து அந்த பேப்பரை வந்து மெல்ட் பண்ணி யூஸ் எடுத்துக்கும். அதனால் அதை ஓப்பன் பண்ணிலாம் நம்ம போட தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். இந்த டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணால் சால்ட்டு, ரின்ஸு, டிடர்ஜென்ட் எதுவுமே தேவையில்லை. பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் வைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வரும். ஒரு சைடு டிடர்ஜென்ட், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரின்ஸு. இந்த ரின்ஸ் வந்து இப்போ நம்ம ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம மிஷின் ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணுறப்ப அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்டென்சிவ் கடைன்னு காமிக்குது, 1 hour 35 minutes. நாங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் பார்த்திங்கன்னா மல்டி யூட்டென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைமிங்கும் வந்து கம்மி, பாருங்கள் 59 minutes. இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபில் ரின்ஸ் எய்டுன்னு கேட்குது. ஏன்னா நம்ம வந்து அங்கே எதுவுமே ஃபில் பண்ணல, டேப்லெட் தான் போட்டுட்டோம் அப்படிங்கறனால அந்த லைட் வந்து நம்மளுக்கு அப்படி தான் வந்து அது அலாரம் மாதிரி காமிக்கும். பட் ஆனால் நம்ம வந்து அதை வந்து போட்டுட்டோம் அப்படிங்கறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது 1 hour ஓடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு அது பாட்டுக்கு தண்ணியை வந்து சக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சவுண்டே இல்லை, மைல்டாக வந்து வைப்ரேஷன் சவுண்ட் மாதிரி கேட்டது. இன்னொன்று என்னென்னா நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு, ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன பாத்திரத்தை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அப்புறம் பால் பாத்திரம் வந்து அப்படியே காய்ச்ச பாத்திரத்தில் அந்த லைன் லைனாக தெரியும்ல பாலோட லைன்ஸு, அதோட அப்படியே போட்டிருக்கோம். அது எப்படி வாஷ் பண்ணி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறப்ப உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், டைமிங்லாம் 1 hour முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ண உடனே கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் பண்ணி ஒரு 2 minutes விட்டுருணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த எவாப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹீட் வந்து அப்படியே வெளியில் அடிக்கும், இல்லை நம்ம ஃபேஸில் அடிச்சிரும். ஸோ ஃபேஸ் பார்த்த மாதிரி அதில் ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பாத்திரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பல பல பலன்னு இருக்குது. சீரியஸ்லி ரொம்ப எங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்தது, இவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கின புது பாத்திரம் மாதிரி இருந்தது எல்லாமே. அந்த ஆவி வந்து நம்ம மூஞ்சில் பட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஹீட் வந்து ஜாஸ்தி இருக்கும். பாருங்கள் நான் வந்து இப்போ பிளேட்ஸை தொடுறேன், அதுவே வந்து லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஸோ உடனே ஓப்பன் பண்ணி தொடாதீங்க, குறைஞ்சது ஒரு 10 to 15 minutes விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது. நல்லா பெரிய பெரிய பிளேட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 5 to 7 people இருக்கோம் அப்படிங்கிறனால இந்த பெரியஸு வாங்கியிருக்காங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் மிஷின்ஸ் அதெல்லாமும் செக் பண்ணோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. பட் நாங்கள் போடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 to 4 wash யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 3 members தான் இருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கே அப்படின்னா அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். பெரிய பெரிய பாத்திரம்லாம் அதில் வச்சு ரொம்ப வாஷ் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா 5 liter குக்கரே வந்து வச்சு வாஷ் பண்ணலாம். அதுவும் நாங்கள் சில்வர் குக்கர் வந்து செகண்ட் டைம் வச்சு வாஷ் பண்ணுறப்ப செக் பண்ணோம். அங்கே பின்னாடி பாருங்கள் ஒரு பாத்திரம் தெரியும், அந்த பாத்திரத்தில் இருக்க மேலே பாருங்கள் ரொம்ப நாள் படிஞ்ச கரையெல்லாம் வந்து போகாது. அது வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய கரைங்க, அதெல்லாம் வந்து போகாது. ஜஸ்ட் நம்மளுக்கு வாஷ் பண்ணி மட்டும்தான் இது வந்து கொடுக்கும். ரொம்ப நாள் கரையெல்லாம் இதில் போயிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த கரை இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே தான் வந்து ஒரு குட்டி பாத்திரம் நாங்கள் வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம், அதுவும் வாஷ் ஆகிருக்கா இல்லையான்னு பாருங்கள். இதுதான் வந்து பால் பாத்திரம், பால் வச்சுருந்த பாத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள் அந்த லைன்ஸ் எதுவுமே தெரியாது, நல்லா வந்து சூப்பராக இருந்தது. பார்க்க ஃபஸ்ட்டு லைன் தெரிகிற மாதிரி இருக்கும், பட் கை வச்சு எல்லாம் செக் பண்ணோம், செக் பண்ணப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ண, நம்ம ஹேண்டில் வாஷ் பண்ணால் கூட இந்தளவுக்கு பளபளன்னு இருக்காது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கரை போயிடும். இது வந்து அந்த குட்டி பாத்திரம் தான் வந்து அதுக்கு அடியில் வச்சுருந்தேன். பட் சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த வாஷ், இந்த வந்து டிஷ் வாஷர் வந்து ஓகே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எங்களுக்கு வந்து இருந்தது. பாருங்கள் அந்த பால் பாத்திரம் தான் நல்லா வந்து ஃபுல்லாக நல்லா வாஷ் ஆயிருந்தது, நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. பெரிய பெரிய பாத்திரம்லாம் பாருங்கள் நம்மளுக்கு வாஷ் பண்ணி அடுத்த நாள் தான் ட்ரை பண்ணி, ஏன்னா இந்த மாடலர் கிச்சன் இருக்கிறவங்களுக்குலாம் எடுத்து அப்படியே அடுக்கி வைக்க முடியாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படி அப்படியே அடுக்கி வச்சிட்டோம், ஏன்னா நல்லா ட்ரை ஆகி தான் இருந்தது அப்படிங்கிறதுனால.
ஸோ இது மாடுலர் கிச்சன் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். எடுத்து அப்படி அடிக்க வச்சுக்கலாம், காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இது ஃபில்ட்ரு ஸ்ட்ரெயினர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு, நல்லா பளபளன்னு இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன். இல்லைனா வந்து இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ கூட போடுறேன். நாங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிஷ் வாஷர் வாங்கிட்டோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ போடுறப்ப எங்கள் வீட்லேயும் டிஷ் வாஷர் வந்து இருக்கும். நான் ஏதாவது வ்ளாகில் கூட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த இதில் மிஷினில் பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு கொத்தமல்லி இலை மட்டும் இருந்துச்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கை விட்டு செக் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து உள்ளே நிற்கும், நம்ம இப்போ வாஷ் பண்ண தண்ணி கொஞ்சம் நிற்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், வாங்கலாமா வேணாமா நிறைய டவுட்ஸ் இருக்குது, எந்த பிராண்ட் வாங்குறது அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது டிஷ்வாஷரில். பட் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லா ரிவ்யூஸையும் படித்து பாருங்கள் ஆன்லைனில். அதுக்கப்புறம் டெமோவும் ஷாப்ஸில் போய் கேளுங்கள், கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.